அதிகாரம் 9. இஸ்ரவேல் புத்திரர் யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறார்கள். அவர்கள் அந்த தேசத்திலே தங்களிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்திவிடப் போகிறார்கள். அவர்கள் கானான் தேசத்தில் வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்துக் கொள்ளப் போகிறார்கள் என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்திலே தங்கள் சத்துருக்கள் மீது நிச்சயமாய் ஜெயம் கிடைக்கும் என்று மோசே சொல்லுகிறார். ஆனாலும் தங்களுடைய நீதியின் நிமித்தமாகவோ அல்லது தங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ கானான் தேசத்திலே தங்கள் சத்துருக்கள் மீது வெற்றி கிடைத்தது என்று இஸ்ரவேல் புத்திரர் நினைத்துவிடக் கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் நீதியின் நிமித்தமும் தங்கள் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிக்க மாட்டார்கள். கர்த்தருடைய நீதியின்படியாகவும் கானான் தேசத்திலுள்ள புறஜாதியாருடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பார்கள். ஆகையினால் இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய சுய நீதியில் பெருமைப்படக்கூடாது. தங்கள் வனாந்தரத்தில் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினவர்கள் என்பதையும் தாங்கள் இதுவரையிலும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணியவர்கள் என்பதையும் இஸ்ரவேல் புத்திரர் நினைத்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கினார்கள். அவர்கள் தவேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத் அத்தாவாவிலும் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் காதேஸ் பர்னேயாவில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து கலகம் பண்ணினார்கள். மோசே ஓரேபிலே கர்த்தருடைய சமூகத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை அழித்து போடாதபடிக்கு அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்.